Hey guys, welcome to Kadisurkam. நம்ம எவ்வளவுதான் பெரியவங்களா இருந்தாலும் நமக்குள்ளயும் ஒரு குட்டி குழந்தை இருக்கதான் செய்யும் அந்த குழந்தைக்காக தான் இந்த மூவி இது ஒரு அனிமேட்டட் மூவி இந்த மூவியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவானா இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ரிலீஸ் ஆன மூவி படத்தோட ஓபனிங்ல ஒரு லேடி வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தீவெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வெறும் கடல் மட்டும்தான் இருந்தது டெபிட்டி அப்படின்ற ஒரு தேவதையோட இதயம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு அந்த சக்தியை வச்சு தான் உலகத்துல எல்லா உயிரையும் உருவாக்குனாங்க அந்த சக்தியை தான் உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க ஆனா சில

மாறிட்டு இருக்கான் அவன் பேருதான் மாவி அவன் அந்த இதயத்தை திருடுன உடனே அந்த தீவே வெடிச்சு சிதறி அழிஞ்சிருச்சு அந்த தீவு ஃபுல்லா இருள் சூழ்ந்துருச்சு அப்படி மாவி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த இதயம் இன்னொருத்தரோட கண்ணுலயும் பட்டுருச்சு அவரும் இந்த இதயத்துக்காக தான் வந்திருக்காரு இவரு பேரு டீகா இவரு வந்து நெருப்பும் புகையும் கொண்ட ஒரு கொடிய ஆத்மா மாவி இவர் கூட சண்டை போடும்போது அவர் அடிச்ச அடியில மாவி எங்க போனானே தெரியல அது மட்டும் இல்ல மாவியோட தந்திர மீன் குக்கியும் டெஃபிட்டியோட இதயமும் ஆழ்கடல்ல மூழ்கி தொலைஞ்சு போயிடுச்சு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் கூட இந்த டீக்காவும் கடல் அசுரர்களும் இன்னும் அந்த டெபிடியோட இதயத்தை தேடித்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி இந்த குழந்தைகளுக்கு இப்படி கதை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து நம்ம படத்தோட ஹீரோயினோட பாட்டி அழகா கியூட் அந்த காதுல பூ வச்சிருக்காங்கல்ல இவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் முவானா அனிமேஷன் மூவில இருக்க ஒரு பியூட்டியே எல்லாரையுமே ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க ரொம்பவே கியூட்டா இருக்கும் பாக்குற ஒவ்வொரு விஷயமே கியூட்டா இருக்கும் அதனாலதான் அனிமேஷன் மூவி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அந்த கதையை கண்டினியூ பண்றாங்க ஒரு தீவியில இருக்க மீன்கள் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு ஒவ்வொரு தீவா அழிச்சிட்டு இருக்காங்க அப்படி அந்த அழிவுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இப்படி கதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பயந்து கேட்டுட்டு இருக்கும்போது இங்க இந்த க்யூட்டா அந்த மூணா மட்டும் கைதட்டி சிரிச்சு கேட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் கதையை கண்டினியூ பண்றாங்க ஆனா ஒரு நாள் அந்த இதயம் கண்டுபிடிக்கப்படும் அப்படி அந்த இதயத்தை கண்டுபிடிச்சிட்டா தொலைஞ்சு போன மாவியை தேடி கடல் வழி பயணம் பண்ணி கொண்டு போய் அந்த டெஃபிட்டியோட இதயத்தை இருந்த இடத்துல வச்சுட்டோம்னா இந்த சபம் எல்லாம் நீங்கி நம்ம எல்லாருமே காப்பாற்றி கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இவர் வராது இல்லையா இவர் தான் முவானாவோட அப்பா இவர் சொல்றாரு போதுமா அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க குழந்தைகளுக்கு கதை சொன்னது போதும் நம்ம இங்க பாதுகாப்பா தான் இருக்கும் இங்க இருளும் இல்ல எந்த கடல் அசுரர்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல இருக்க அதை தட்டி விட்டுறாரு இதுல பாத்தீங்கன்னா கடல் அறக்கர்களோட இமேஜஸா இருக்கும்ல அதை தட்டி விட்டுறாரு இந்த ஸ்கிரீன் எல்லாமே க்ளோஸ் ஆறனால எல்லாமே இருட்டாயிருது அப்போ இந்த குழந்தைங்க ரொம்பவே பயந்து கத்திட்டு இவர் மேல விழுந்து இவரை தள்ளி விட்டுறாங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்ல அந்த மாதிரி அறக்கர் எல்லாம் எதுவும் இல்ல பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு பட் இந்த குழந்தைங்க எல்லாம் அவர் மேல ஏறி பயந்து நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க அதுக்கு இவர் சொல்றாரு இல்ல அங்க பெரிய பவளப்பாறை இருக்கு அதனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது நம்ம பாதுகாப்பா தான் இருப்போன்ற மாதிரி சொல்றாரு இந்த மூவானா என்ன பண்றாங்க அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் தாண்டி வெளிச்சம் தெரியுது சோ அவங்க அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க மூவானா வெளியே வந்து அந்த தீவை காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா செம்ம அழகு அப்படியே எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த தீவு இவங்க மூவானா என்ன பண்றாங்க நடந்து அந்த கடல் கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து அழகான ஒரு சங்கு வந்து அங்க விழுந்திருக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு மூவான போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த சைட் ஒரு ஆமை குட்டியை வந்து பக்கத்துல இருக்க பறவைங்க சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அதை கொத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க அந்த சங்கு எடுக்கலாமா இல்லை அதை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது இவங்க அதை சங்கை விட்டுட்டு ஆக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு அவங்க நடக்க தெரியாம நடந்து தத்தி தத்தி கொண்டு வந்து அந்த ஆமையை கடலுக்குள்ள விடுவாங்க சூப்பரா இருக்கும் இது பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த படத்துல அந்த குட்டி ஆமை கடலுக்குள்ள போறதை பார்த்து கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து கடல் விலகி அவங்க எடுத்தாங்கல்ல அந்த சங்கு அந்த சங்கு கொடுக்குது அந்த சங்க போய் எடுக்கிறாங்க மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கடல்ல இன்னொரு சங்கு கொடுக்குது மறுபடியும் அவங்களுக்கு அந்த பாதையை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு சங்கா கொடுத்துட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த கடல்ல இந்த தண்ணி வந்து இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுற மாதிரி ஹேர் ஸ்டைல் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா தென்னை மரம் வச்சு அதுல ஒரு பூ வேற வச்சிருக்கு சூப்பரா இருக்கு கியூட்டா இருக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கும் அப்படி இவங்க அந்த கடல் நீர் கூட விளையாண்டுட்டு இருக்கும் போதேதான் அந்த டிஃபிட்டியோட இதயம் வந்து இவங்க கிட்ட வந்து சேரும் அதை இவங்க எடுத்து பாத்து பாத்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து இவங்க அப்பா வந்துருவாரு அப்ப இந்த கடல் என்ன பண்ணி இவங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் எப்படி பழைய மாதிரி எப்படி இருந்துச்சு அதை மாத்திட்டு இவங்களை கொண்டு வந்து கரையில விட்டுரும் அப்ப இவங்க அந்த கையில எடுத்தாங்கல்ல அந்த இதயத்தை கீழே போட்டுருவாங்க அப்ப இவங்க அப்பா வந்து தூக்கிடுவாரு தூக்கிட்டு என்ன மூவானா இங்க பண்ணிட்டு இருக்க இங்க எல்லாம் வரக்கூடாது நீயே இனிமே இங்க வந்து விளையாட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தூக்கிட்டு போயிடுறாரு என்ன விடுங்கப்பா நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா இல்ல இது ரொம்பவே ஆபத்தான இடம் இங்க எல்லாம் நீ விளையாட கூடாது மூவானா வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு பட் இவங்களுக்கு போக மனசே இல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த தீவோட ராஜா தான் முவானாவோட அப்பா இவருக்கு அடுத்து இந்த தீவை ஆள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முவானா தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம மக்களுக்கு நீ தான் இளவரசியாக போறன்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா வந்து தூக்கி கொஞ்சிட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சாங் இருக்கும் இந்த சாங்லயே இந்த தீவை பத்தியும் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன பண்ணி வாழ்றாங்க இவங்க சாப்பிடறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இந்த பாட்டு முடியும் போது நம்ம முவானாவும் டீனேஜுக்கெல்லாம் மாறிடுவாங்க ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க இப்ப கூட ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க இவங்க எல்லாரும் ஞாடி பாடிட்டு இருக்கும் போது கூட முவானாவுக்கு அந்த கடலுக்குள்ள போகணும் அப்படின்னு இருக்கும் சின்ன வயசுல இருக்கும்போதும் சரி இப்ப டீனேஜ் ஆகியும் சரி இவங்களுக்கு அந்த கடலுக்குள்ள போகணும் அப்படின்ற ஆசை தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டி தனியா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க கடல் கிட்ட அப்ப இவங்களும் வந்துருவாங்க முவானாவும் வந்து பாட்டு பாடுவாங்க இந்த பாட்டுல இந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அப்பா என்ன சொன்னாலும் அதையும் நீ கேட்டுக்கணும் அதை தவிர்த்து உன்னோட ஆள் மனசுல ஏதாவது ஒரு குரல் கேட்டுச்சுன்னா அந்த குரல் சொல்றபடியும் நீ நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க முவானாவும் கடலுக்குள்ள போலாம் அப்படின்னு பாப்பாங்க அப்ப பார்த்தா அவங்க அப்பா வந்துருவாரு இப்படி அவங்க அப்பா கிட்ட சும்மா சமாளிப்பாங்க இல்லப்பா நான் அந்த மாதிரி படகை தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க இவர் இவங்க பாட்டியை பார்த்துட்டு இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மூவா நான் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் நிறைய கல்லா அடிக்க வச்சிருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா அந்த கல்லு வந்து அடிக்க வைப்பாங்களா நெக்ஸ்ட் நீ தான் அந்த மாதிரி கல்லு வைக்கணும் அப்படி கல் வைக்கும் போது இந்த தீவுல இருக்க எல்லாமே நல்ல வளமாவும் செழிப்பாவும் இருக்கணும் நீ தான் அந்த மக்களோட எதிர்காலம் மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு இவங்களுக்கும் ஓகே நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலுக்கு போற எய்மை விட்டுட்டு இவங்க மக்கள்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இளவரசைய பொறுப்பெடுத்துக்குவாங்க இந்த சீனை பாருங்க மூவானா வந்து இந்த குழந்தைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நீங்களும் பாருங்க நெக்ஸ்ட் சீன் வந்து இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்து அவங்களோட தேங்காய் காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா எந்த தேங்காயுமே நல்லா இல்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மூவானா சொல்லுவாங்க ஓகே நம்ம நோய் தாக்கப்பட்ட மரத்தெல்லாம் அழிச்சிட்டு புது மரம் நட்டு மறுபடியும் தேங்காய் விளைச்சல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நன்றி மூவானா அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் மீன் பிடிக்க போயிருக்கவங்க வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு வலையிலுமே மீன் சிக்கவே இல்ல எல்லா பக்கமும் மீனே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இவங்க இந்த பக்கம் பாத்தீங்களா அந்த பக்கம் பாத்தீங்களான்னு கேட்கும்போது எல்லா பக்கமுமே மீனே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முமானம் சொல்லுவாங்க சரி ஓகே பவளப்பாறை பக்கம் போய் நம்ம பாக்கலாமே அந்த சைடு போய் மீன் பிடிக்கலால்ல அந்த மாதிரி சொல்லும்போது உங்க அப்பா சொல்லிடுறார் பவளப்பாறையில ரொம்பவே ஆபத்து இருக்கு நம்ம போகவே கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட சொல்லுவாரு இங்க மீனே இல்லாதப்போ அங்க மீன் இருக்க இடத்துல போய் பிடிச்சா என்னன்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசுவாங்க ஓனங்களோட அப்பா கோவத்தோட அந்த பவளப்பாறை பக்கம் யாருமே போகவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு இப்போதான் மூவானோட அம்மா வருவாங்க வந்து எதுனால கவலைப்பாறை சைட் போக கூடாது அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாருன்றத சொல்லுவாங்க இவரும் இவரோட ஃப்ரெண்டோ இவரோட அப்பாவோட பேச்சை கேட்காம அந்த பவளப்பாறை சைட் போயிருப்பாரு அப்ப என்ன ஆகுனா அவங்க ஃப்ரெண்டு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருப்பாரு அதனாலதான் இதுக்கப்புறம் எந்த உயிருமே போக கூடாது தான் யாரையுமே அந்த பவளப்பாறை சைட் உங்க அப்பா போறதுக்கு அலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க மூவானா யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப இந்த இடத்துல ஒரு சாங் இந்த சாங்ல என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்பா சொல்ல மீறணும்னு நினைச்சு பார்க்கல ஆனா என்னோட மனசு வந்து இந்த மாதிரி இந்த கடலுக்குள்ள போ அப்படின்னு சொல்லுது அதையும் என்னால கேட்காம இருக்க முடியல அதனால தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி சாங் பாடுவாங்க அப்படியே பாடிக்கிட்டே இவங்க வந்து கடலுக்குள்ள போயிடுவாங்க நம்ம மனசு சொல்றதை கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போயிடுவாங்க உடனே இவங்களோட பெட்டு இந்த பண்ணி குட்டி இருக்குல்ல இதோட பெரு பூவா இதையும் சேர்ந்து கூட்டிட்டு போயிருவாங்க இவங்களுக்கு என்னன்னா படகு ஓட்ட தெரியாது பட் கூட்டிட்டு போவோம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கடல் கொந்தளிச்சு இந்த பூவா என்ன பண்ணுவோம்னா தண்ணிக்குள்ள விழுந்துரும் சோ அதை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணிக்குள்ள குதிச்சு இதை காப்பாத்திடுவாங்க பட் இவங்க தண்ணிக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க மாட்டிட்டு கஷ்டப்பட்டு எப்படியும் மேலே வந்துருவாங்க மேல வந்து பார்த்தா அந்த கடல் ரொம்பவே குந்தளிச்சு இவங்களுக்கு அடிபட்டுரும் அடிபட்டு படகெல்லாம் உடஞ்சு இவங்க வந்து கரையில விழுந்துருவாங்க இது எல்லாத்தையும் அவங்க பாட்டி பாத்துருவாங்க சோ மூவான சொல்லுவாங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க பாட்டி உங்க அப்பா பண்ணாத சேட்டையா நீ பண்ணிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வா உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவான கூட்டிட்டு போயிட்டு அவங்க யாரு என்ன அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க என்னன்னா இவங்க எல்லாருமே கடல் பயனே இருந்திருப்பாங்க இவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா கடலுக்குள்ள தான் மீன் பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பாங்க மாவி திருந்ததுக்கு அப்புறமா அந்த டீக்கான கொடூர ஆத்மா இந்த கடலவே ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய கிரியேச்சர்களை உருவாக்குச்சு இப்படி உருவான இந்த கிரியேச்சர்னால கடலுக்குள்ள போன மக்கள் நிறைய பேர் திரும்பி வரவே நம்ம மூதாதியர்கள் மக்களை செஞ்சுட்டாங்க கடல் வழி பயணத்தை இதயத்தை மாவி கையாலேயே திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படி வச்சாதான் இதெல்லாம் பழையபடி திரும்பி நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெபிட்டியோட இதயத்தை உங்க கையில கொடுப்பாங்க கொடுத்துட்டு சொல்லுவாங்க அப்போ கடல் ஒண்ணு ஏன் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியல

அவருக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க யாருன்னா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் கடல் பயணிகள் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பார்த்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்க அப்பா அந்த படகை இருக்கனால தானே இப்படி சொல்ற அந்த படக நான் அப்பயே கொளுத்திருக்கணும் ஏன் தப்பு சொல்லிட்டு படகு கொளுத்துறதுக்காக போவாரு இவங்க இல்லப்பா மாவியை கண்டுபிடிச்சு இந்த இதயத்தை வைக்கணும் இதயத்தை காட்டுவாங்க அப்போ இது இதயம் இல்ல ஒண்ணு இல்ல இது வெறும் சாதாரண கல்லு அப்படின்னு சொல்லி அந்த கல்ல தூக்கி போட்டுருவாரு இவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க அப்போ ஒருத்தர் ஓடி வந்து இவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ மூவனாவ ஓடி போய் கேட்பாங்க அந்த பாட்டி கொஞ்சம் உடம்பு சீரியஸா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நீ மாவியை தேடி போ என்ன பத்தி கவலைப்படாத நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லாக்கெட்ல இந்த இதயத்தை போட்டு கொடுத்துருவாங்க சரின்ட்டு மூவானாவும் மாவியை தேடி அவங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படியோ ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முடிஞ்சிருது மறுநாள் காலையில காட்டுறாங்க இவங்க படகெல்லாம் சரி பண்ணிட்டு இவங்க உங்க பாட்டி ஒரு டயலாக் சொல்லி கொடுத்துருப்பாங்க மாவியை பார்க்கும் நீ இந்த மாதிரி சொல்லி தான் அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக இவங்க பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணுவாங்க செம்ம காமெடியா இருக்கும் டைலாக் என்னன்னா நான் மூவானா மோட்டு பொண்ணு ஒழுங்கா படகுல ஏறு எங்கூட கடல் வழி பயணம் செஞ்சு பெண்குட்டியோட இதயத்தை பொருத்தணும் சொல்லிட்டு படகு சரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப டங்கு டங்குன்னு சவுண்ட் கேட்கும் என்னடா இதுன்னு பார்த்தா இவங்களோட அந்த பெட்டு சேவல் இருந்துச்சுல அது அதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஹே ஹே தீ கூட்டிட்டு இப்படி இவங்க பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப அன்னைக்கு நைட் வந்துடும் இவங்க லைட்டா தூங்கிடுவாங்க தூங்கிட்டு இருந்து பார்க்கும் என்ன ஆகும்னா வேற டிரெக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க கப்பலை திருப்பலாமே அப்படின்ட்டு திருப்புவாங்க பட் ஏடா குடமா திருப்பினால கப்பல் வந்து கவிழ்ந்துரும் இவங்க தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க அப்போ கடல் கிட்ட உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ பின்னாடி ஒரு பெரிய புயல் வர மாதிரி காட்டி சீன் அந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க மறுநாள் காலையில அப்படியே காட்டுவாங்க அவங்க படகெல்லாம் உடஞ்சு போயிட்டு கரையில உட்காந்து திட்டிருப்பாங்க கடலை நான் உங்ககிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு கடலை திட்டிருப்பாங்க பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்கும் திரும்பி பார்ப்பாங்க பார்த்தா அந்த சேவல் வந்து கல்லுல இடிச்சிட்டே இருக்கும் அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்ப்பாங்க அப்படியே மேலே பார்த்தா ஃபுல்லாவே இந்த கொக்கி இருக்கும் இல்லையா அந்த கொக்கி சிம்பிளாக வரைஞ்சிருக்கும் அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க ஓ நம்ம வந்து மாவியோட இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்களா அந்த டயலாக் பேசுறாங்க நான் முவானா மாச்சுவி பொண்ணு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாவி வர சவுண்ட் கேட்கும் சோ படகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க இந்த படகை பார்த்துட்டு இந்த படகு தூக்கி தெய்வங்கள் எனக்காக அனுப்பிச்சு வச்ச படகு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு பேசிட்டு இப்படி திரும்ப வர பார்த்தா முவானா நிப்பாங்க இதை பார்த்து பயந்த படக கீழே போட்டுருவாரு போட்டுட்டு மறுபடியும் படக எடுத்து பார்ப்பாரு பார்த்தா அந்த சேவல் மட்டும் தான் இருக்கு மூவாவன வந்து பின்னாடி நிப்பாங்க இவரு பின்னாடி நல்லா தைரியமா இருக்க மாதிரி நின்று இவத்தை மாத்திரவரே காற்று கடவுளின் அவதாரமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க பட் மாவி என்ன பண்ணுவாரு அவங்கள ஃபுல்லா சொல்ல விடாம ஆமா நான் பெரிய மாவீரன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவரவே பெருமையா பேசிட்டு இருப்பாரு இருங்க நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி மூவானா சொல்லுவாங்க ஆனா இவரு மூவானாவா பேசவே விட மாட்டாரு நான் நாயகன் பெரிய வீரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலை பிடிச்சே வந்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு அந்த கொக்கி இருக்குல்ல அந்த கொக்கியை வரைஞ்சு கொடுப்பாரு சொல்லுவாங்க நான் வந்து இதுக்காக வரல நான் வந்து உங்களை கூட்டிட்டு போய் மறுபடியும் டெஃபிட்டியோட இதயத்தை அது இருந்த இடத்துல பொருத்தணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு சாங் இருக்கும் மாவியை பத்தி அவர் என்னென்ன சாதனை பண்ணாரு அப்படின்றத பத்தி அந்த சாங்லேயே அவர் பாடிட்டே வருவாரு பாடிட்டு மூவானா வந்து ஒரு குகைக்குள்ள போட்டு அடைச்சிட்டு அவங்க படகு எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு இவங்க எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்து இடிப்பாங்க பட் அது கல் இல்லையா இவங்களுக்கு தான் வலிக்கும் அப்படியே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாங்க அப்போ மேல வந்து வெளியே போறதுக்கான கணக்கான வழி மாதிரி தெரியும் சரி அதுல தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இப்படியோ ஒரு வழியா மேல வந்துருவாங்க மேல வந்து பார்த்தா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அதனால அங்க இருந்து ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க கரெக்டா வந்து அவர் மேல விழுகுன்னு பார்த்தா பக்கத்துல விழுந்துருவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு வேடிக்கையா இருக்கு சரி நீங்க நல்லா அந்த கடல என்ஜாய் பண்ண நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா படகு எடுத்துட்டு போயிருவாரு இவங்க நீந்தி போலாம்னு சொல்லிட்டு நீந்திட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த கடல் வந்து ஹெல்ப் பண்ணும் கடல் ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த படகுல கொண்டு வந்து சேர்த்துரும் படகுக்கு வந்த இவங்க ரொம்பவே வீரமா நான் மூச்சு பொண்ணு இது ஏன் படகு மரியாதை என் கூட வந்து அப்படின்னு பேசுவாங்க பேசிட்டு இருக்கும்போது இவர் பிடிச்சி தண்ணியில தூக்கி போட்டுருவாரு எத்தனை தடவை இதே மாதிரி தூக்கி திக்கு போட்டாலும் திருப்பி இவங்க படகுல வந்துருவாங்க ஃபைனலா அவங்க மேல வந்ததுக்கு அவங்களோட அந்த டாலர்ல இருக்க இதயத்தை எடுத்து இதை நம்ம கொண்டு போய் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவர் என்ன பண்ணிடுறாரு புடுங்கி தூரமா தூக்கி அடிஞ்சிருவாரு பட் அது கடல்ல விழுந்த உடனே திருப்பி அது விழுந்த போர்ஸ்லயே இவரோட நெத்திலே வந்து அடிக்கும் அப்ப இவங்களுக்கு புரிஞ்சிருது ஓகே என்ன பண்ணாலும் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார் கடலுக்குள்ள குதிச்சுடுவாரு கடலுக்குள்ள குதிச்சா இவரே கொண்டு வந்து கடல் வந்து தூக்கி மறுபடியும் போட்லயே உட்கார இந்த இதயத்தை கட்டி இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன பயமான்னு கேட்பாங்க

சேவல் இருக்குல்ல இதை புடிச்சிட்டு போயிருவாங்க அப்போ ஹெல்ப் கேட்பாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பட் அவர் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிருவாரு அப்போ மூவானா தான் அதை காப்பாத்துறதுக்காக போவாங்க இவங்க எல்லாம் அந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாம் யாருன்னு பாருங்க தேங்காய்கள் இவங்க தான் கடல் கொள்ளையர்கள்லாம் இங்க ஒரு ஃபைட் இருக்கும் சூப்பரா ஃபைட் பண்ணுவாங்க எப்படியோ ஒரு வழியா இவங்க படகுக்கு வந்து சேர்ந்துருவாங்க வந்து பார்த்தா இவங்க ஒரு படகு நினைச்சிருப்பாங்க பார்த்தா மூணு படகு நிக்கு இதே மாதிரி நல்ல நடுவுல வகையா மாட்டிப்பாங்க எப்படியோ ஒரு வழியா அந்த கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க மாவி என்ன பண்ணுவோம் மூவானாவை இங்க வந்து நீ ரொம்ப தைரியசாலி நல்லாவே ஃபைட் பண்ண அப்படின்னு மாதிரி பாராட்டிட்டு இருப்பாரு இருந்தாலும் நான் அந்த இதயத்தை எடுத்துட்டு திருப்பி போய் அங்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்பதான் மூவான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நீங்க முன்ன வேணா ஹீரோவா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப டிஃபிட்டியோட இதயத்தை திருடுன்னு ஒரு திருடன் உலகத்துல பிரச்சனை வந்துச்சு இப்போ நீங்க ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் ஹீரோ இல்லையா அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பாப்பாரு அதுகளும் நீங்க ஹீரோ இல்லன்ற மாதிரி சொல்லிடுங்க சொல்லுவாங்க நீங்க மறுபடியும் இந்த போய் இதையத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாமே மாறிடும் மறுபடியும் ஹீரோ ஆயிடுவீங்க சோ அத நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழியா மாவியும் ஒத்துப்பாரு அதுக்கு முன்னாடி நம்ம என்னோட மந்திர கொக்கிய கண்டுபிடிக்கணும் அது இருந்தாதான் என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு மூவானாவும் ஓகே முதல்ல போய் உங்க மந்திர கொக்கியை கண்டுபிடிக்கிறோம் அப்புறமா டிப்டியோட இதயத்தை அந்த இடத்துல பொறுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க இவரும் கை கொடுத்துட்டு இவங்களை என்ன பண்ணுவாரு தண்ணீரை தூக்கி போட்டுருவாரு வந்து விட்டுரும் மாவியை மாவி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன் கைர ஸ்டைலா முடிச்சு போடுவாரு இதை பார்த்துட்டு முவானா எனக்கு படகோட்டை கத்து தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க மாவி அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய டேலண்ட் வேணும் உன்னால முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு கடல் நீர் என்ன பண்ணுனா அந்த கடல் கொள்ளையர்கள் வச்சு இருப்பாங்கல்ல மயக்க ஊசி அதை எடுத்து ஒரு பின்னாடியே குத்தி மாவி பொத்தனு கீழே விழுந்துட்டு சொல்லுவாரு ஆளை வச்சு பின்னாடி குத்துறது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அரகுறையா மயங்கிருவாரு அந்த அரகுர மயக்கத்திலேயே மூவானாவுக்கு வழி சொல்லிட்டு இருப்பாரு கடைகோட்டுறதுன்னு சொல்லி குடுத்துட்டு இருப்பாரு இப்படியோ ஒரு வழியா அன்னைக்கு நைட் ஆயிடுது இப்போ காலையில அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க டமோட்டோ அப்படின்ற கடல்ல சுத்தம் பண்றவர்கிட்டதான் என்னோட மந்திர கொக்கி இருக்கும் சோ அத போய் நான் எடுத்துட்டு வரேன் நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி போவாரு பட் இவர் பேச்ச கேட்காம மூவானா மேல ஏறி வந்துருவாங்க அப்ப மாவி கேட்பாரு நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அந்த மாதிரி கேப்பாரு அதுக்கு முவாணா சொல்லுவாங்க கடல்ல தான் என்ன இந்த மாதிரி உங்களை கண்டுபிடிக்க சொல்லி வாலி எல்லாம் காமிச்சந்திரன் மாதிரி சொல்லி டேமோ மேலே ஏறி வந்துருவாங்க மேல வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது எம்டியா இருக்கும் அப்ப முவாணா சொல்லுவாங்க நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இல்லையே இல்ல நம்ம எப்படி போறது அப்படின மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு மாவி சொல்வாரு உன்ன மாதிரி மனிதர்களை பலி கொடுத்தாதான் இந்த கதவு ஓபன் ஆகும் அப்படின மாதிரி சொல்லி உங்களை ரொம்பவே பயமுறுத்துவாரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கத்திட்டே கீழே வந்து குதிப்பாரு இவர் குதிச்ச உடனே என்ன ஆகும்னா அங்க நெர்க்க டோர் வந்து ஓபன் ஆகும் முவாணா எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப ஆளா கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவி வந்து உள்ள குதிச்சிருவாரு முவனாவுக்கும் வேற வழி இல்லாம அவங்களும் இது உள்ளே குதிச்சிருவாங்க அப்படி குதிச்ச இவங்களை நிறைய பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ் எல்லாம் துரத்திட்டு இருக்கும் சோ இவங்க அதுகளுக்கு பயந்துட்டு அப்படி இப்படி அவங்க ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க ஒளிஞ்சிட்டு லைட்டா அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா மாவியோட அந்த மந்திர கொக்கி அங்க இருக்கும் பாத்துட்டு சொல்லுவாங்க இது மாவியோட மந்திர கொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடியே மாவி இருந்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவங்க ஏதோ கிரியேச்சர் நினைச்சிட்டு ஓங்கி ஒரு பஞ்சு விட்டுருவாங்க மாவின்னு தெரிஞ்சோடனே சாரி கேப்பாங்க மாவி சொல்லுவாரு நீ இங்கே ஏறு நான் போய் என்னோட மீன் கொக்கி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு இவங்க இல்ல நானும் வருவேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நான் தான் எடுப்பேன் மாதிரி ஆகியோ பண்ணுவாங்க அதுக்கு இல்ல இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கன வேலை மாதிரி சொல்லி கலாய்ச்சிருவாரு கலாய்ச்சிட்டு ஓ உனக்கு ஒரு வேலை இருக்கு மாதிரி சொல்லுவாரு என்ன வேலைன்னு பாத்தீங்களா அந்த பெரிய க்ரியேச்சரை வந்து டிஸ்டாக்ட் பண்றதுக்காக இவங்கள யூஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கு உங்களோட கெட்டப் அண்ட் இவங்க சத்தம் அந்த மாதிரி பெரிய பெரிய புதையல் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கத்திட்டு இருப்பாங்க இவங்க போடுற இந்த சத்தத்துல வந்து டொமாட்டோ அப்படின்ற அந்த பெரிய கிரியேச்சர் வந்துரும் பார்த்தா அதுமேல

சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாட்டு இந்த நண்ட பத்தி அதுவே தன்னை தானே பெருமையா பேசுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் ஒரு வழியா மாவி அவரோட அந்த தந்திர கொக்கி எடுத்துருவாரு எடுத்துட்டு வழியா அந்த நண்டு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த சைடு கரைக்கு வந்துருவாங்க மாவி அந்த மந்திர மீன் கொக்கியை வச்சுட்டு தன்னோட உருவத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி பாப்பாரு அது எந்த மந்திரமே வேலை செய்யாது பூரா தப்பு தப்பா வேலை செய்யும் வழியா பிராக்டிஸ் பண்ணி அந்த மந்திர மீன் கொக்கி நல்லா ஒர்க் ஆயிடும் இவரு நினைக்கிற உருவத்துக்கு மாற மாதிரி ஒர்க் ஆயிட்டு இந்த என்ன இதயத்தை வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் கிட்டே வந்துருவாங்க அப்ப பார்த்தா அந்த இடத்துல தான் டீ நிக்கான்ற அந்த நெருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கும் சோ அது கூட என்ன பண்ணுவாரு மாவி போய் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு மாவியும் அவரோட புல் பவரை யூஸ் பண்ணி அவரு கூட ஃபைட் பண்ணுவாரு பட் எல்லா டைமே இவர் தோத்து போயிருவாரு கடந்த இந்த சண்டேல மாவியோட மீன் கூக்கி வந்து ஒரு சைடு ரொம்ப டேமேஜ் ஆயிடும் இதனால மாவி மொவானா கிட்ட சொல்வாரு இனிமே என்னால வர முடியாது என்னோட வந்தரோ குக்கி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது சோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொவானா விட்டுட்டு பறந்து போயிடுவாரு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கடல் கிட்ட சொல்லுவாங்க நான் இதுக்கு தகுதியானவ இல்ல திருப்பி இதை நீங்க எடுத்துக்கோங்க வேற யாராவது தேர்ந்தெடுங்க அப்படின்னு கிரிஃபிட்டியோட இதயத்தை அதுகிட்டே கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க அப்பதான் அவங்களோட பாட்டி ஆத்மாவா வந்து பேசுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ சின்ன பொண்ணு உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பாரத்தை ஒப்படைச்சது எங்க தப்பு நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை எடுத்துக்கோ இப்போ நீ போகணும்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்ல நீ கிளம்பி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மூவானாவும் சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க பட் இவங்களால போக முடியாது அப்போ அந்த பாட்டி வந்து ஒரு பாட்டிலேயே அவங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க இதை கேட்ட மூவானா என்னால முடியும் நான் போய் டெபிட்டியோட இதயத்தை அதோட இடத்துல நான் வைக்கிறேன் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த எடுத்து மறுபடியும் வைக்கிறதுக்கு ட்ரை இது இதெல்லாம் ஒரு டிஃபிட்டியோட இடத்துக்கு வந்துருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த டீக்கா அப்படின்ற நெருபூர்வம் வரும் அவர் நல்ல பிளான் பண்ணி அதை வேற சைடு திசை திருப்பிட்டு இவங்க இந்த சைடு வந்துருவாங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துருவாங்க ஆனா இருந்தாலுமே அந்த டீக்கா என்ன பண்ணும் மறுபடியும் திருப்பி அந்த மலையெல்லாம் உடைச்சிட்டு மூவா நம்ம அட்டாக் பண்றதுக்காக வரும் தான் நம்ம தலைவரோட மாஸ் எட்டி இருக்கும் அப்படியே மேல இருந்து பறந்து மாதிரி பறந்து வந்து அந்த டீக்காவோட கையவே துண்டாக்கிடுவாருமா ஃபைட் பண்ணிட்டு மூவானா நீ போயிட்டு அங்கே இதயத்தை வைக்கிற வேலையை பாரு இங்க டீக்காவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த டீக்கா என்ன பண்ணும் மாவி அடிச்சு போட்டுட்டு மூவானாவை அட்டாக் பண்ணும் இதை பார்த்த மாவி என்ன என்ன பண்ணுவார்னா ஃபுல் ஃபோர்ஸோடு போயிட்டு அவ அவர் டீக்கா கூட சண்டை போடுவார் அப்போ என்ன ஆகும்னா அவரோட அந்த மீன் கோக்கி ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடும் இந்த சைட் மூவானா என்ன பண்ணுவாங்க டெஃபிட்டி இருக்க இடத்துக்கு மேலே ஏறி பார்ப்பாங்க பார்த்தா அங்கே டெஃபிட்டியே இருக்காது இங்கே தான் அவங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த டீக்கா தான் டெஃபிட்டி அப்படின்றத மூணா நோட்டீஸ் பண்ணிடுறாங்க என்ன ஆயிருக்குன்னா அதோட இதயத்தை திருடுனால அதோட தாய்மை குணத்தெல்லாம் இழந்து இந்த மாதிரி கொடூரமாக மாறி இருக்கு இது தெரியாமல்

இப்போ மொவானா வந்து அவங்க யாரு அப்படின்றது ஒரு சாங் மூலயமா அவங்களுக்கு அழகா புரிய வைப்பாங்க அப்புறம் அதோட இதயத்தை அது இருந்த இடத்துலயே வச்சிருவாங்க வச்ச உடனே செம்மையான ஒரு அழகா பச்சை பசேல்னு இந்த தேவதை உருவாகுறதை காமிப்பாங்க செம்ம சூப்பரா இருக்கும் டெஃபிட்டி அதோட கையை தரையில வச்ச சூப்பரா நேச்சர் உருவாகிறத காமிப்பாங்க செம்மையா இருக்குல்ல டெஃபிட்டி அதோட கையில மொவானாவையும் மாவியையும் எடுத்து வச்சுப்பாங்க அப்ப மாவிய பார்த்து ஒரு மாதிரி லுக் விடுவாங்க இதுக்கு மாவி சிரிச்சுட்டு ஹாய் அப்புறம் டெஃபிட்டி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்பாரு அதுக்கு டெஃபிட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி நீ கேட்கறியான்றது மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மாவி வந்து சாரி கேட்பாரு ஏன் தப்பு தான் மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி கேட்பாரு டெஃபிட்டியும் சமாதானம் ஆயிட்டு மாவியோட அந்த மந்திர குக்கியை திருப்பி மாவி கிட்டே கொடுத்துருவாங்க அப்புறம் மொவானாவுக்கு அவங்க ஊருக்கு போற வேண்டிய அந்த படகையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட பொசிஷன்ல அழகா போய் படுத்துருவாங்க இது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல ஃபைனலி மாவியும் மூவானாவும் வாய் சொல்லிட்டு அவங்க அவங்க தீவுக்கு போயிருவாங்க மூவானாவும் அவங்க தீவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவும் மீட் பண்ணிடுவாங்க பழைய மறுபடியும் இவங்க எல்லாருமே கலர்வெளி பயணத்தை தொடர்ந்துருப்பாங்க இந்த மூவி மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா இயற்கைன்றது ரொம்ப அழகானது நம்ம பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல அதை அழிக்காம இருந்தாலே போதும் அதுவும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் இந்த மூவில சொல்லியிருப்பாங்க உங்க எல்லாருக்கும் இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதை விட இன்னும் ரொம்ப பெட்டரான மூவில நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே அந்த குட்டி பெல் ஐக்கான கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ